குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை வெளியிட்டது தமிழக அரசு. ஒரு கிலோ பச்சரிசி, ஒரு கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் என அறிவிப்பு. புதிய குற்றவியல் சட்டத்துக்கு எதிராக லாரி ஓட்டுநர்களின் வேலை நிறுத்தம் வாபஸ். மத்திய அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அறிவிப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என பிரதமர் மோடி உறுதி. தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு திருச்சி விழாவில் பிரதமர் இரங்கல். திரையுலகத்திலும் அரசியலிலும் உண்மையான கேப்டன் என புகழாரம். வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு விரைந்து வழங்க பிரதமருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள். தமிழக அரசின் கோரிக்கைகள் அரசியல் அல்ல எனவும் விளக்கம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக கோரி குடியரசுத் தலைவருக்கு IRS அதிகாரி கடிதம். அமலாக்கத்துறை பாஜகவின் அங்கமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. சேலத்தில் நில அபகரிப்பு விவகாரத்தில் சாதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய விவகாரம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விவசாயிகள் புகார். அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கை தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் போலீசார் மீது குற்ற வழக்கு பதிய அனுமதி அளிக்கப்பட்டதாக அறிக்கை. சொத்து வரி பெயர் மாற்றத்திற்கான கட்டண உயர்வுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தல். சென்னை நந்தனத்தில் இன்று தொடங்குகிறது 47வது புத்தக கண்காட்சி. ஜனவரி 21 வரை 19 நாட்கள் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 187 உயர்வு. கோவையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மணிப்பூரில் எப்போது இயல்பு நிலை திரும்பும் என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி. அமைதியான சூழல் திரும்ப மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 10ஆம் தேதி முதல் நேரடி முன்பதிவு இல்லை. ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதி என அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்துக்கு அழைப்பு. குடும்பத்துடன் விழாவில் பங்கேற்பதாக கூறி அழைப்புதலை பெற்றுக் கொண்டார். ஜப்பான் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55 உயர்வு. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸியின் 10ஆம் நம்பர் ஜெர்சிக்கு ஓய்வு. ஜெர்சியை யாரும் பயன்படுத்தக்கூடாது எனவும் அறிவிப்பு.